இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டுமே முருகபக்தி இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு விமரிசையாக நடைபெற்றது. இதில் துறையின் கீழ் நடத்தப்படும் கல்வி நிலையங்களில் முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி போட்டிகள் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், முற்போக்கு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், கல்வி நிலையங்களில் மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்துவிடக் கூடாது என வலியுறுத்தினார். மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றுமில்லை. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது விளக்கம் அளித்த அமைச்சர் சேகர் பாபு, விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டுமே பக்தி இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கலாம் என கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல. இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து, திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற, அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கின்றோம். இதனிடையே மதச்சார்பின்மைக்கு மாறாக பழனி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மத நம்பிக்கை என்பது தனி மனிதர்களின் விருப்ப தேர்வாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு மத கோட்பாட்டையும் புகுத்துவது மதச்சார்பற்ற அரசுகளுக்கு பொருத்தமானது அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளது.